இதயத்தை திறங்க. ஆவியானவரே, உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. எப்படி உம்முடைய சத்தத்தை கேட்க வழிகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க கிருபை செய்வீராக. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய எங்களுடைய மேய்ப்பராய் நீங்க இருக்கிறீங்க. உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய சத்தத்தை கேட்க தேவன்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக, கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்துக்குள் தாழ்த்தி போடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுவோம். தெளிவாக வசனம் சொல்லுகிறது 3:6, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்க. அல்லாட்டி ஆவியானவர் பேசுவாரா பேச மாட்டாரா? ஆவியானவர் பேசுவார், ஒவ்வொரு நபரோடும் பேசுவார், தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவார், சபைகளுக்கு பேசுவார். ஆமென். ஆனா யாரால் கேட்க முடியும் என்றால், யாருக்கு ஆவியில் காதுகள் இருக்கிறதோ செவிகள் இருக்கிறதோ அவர்களால் தான் கேட்க முடியும். ஹல்லேலூயா. யாரால கேட்க முடியும்? கலைஞரனை யாரால கேட்க முடியும்? இந்த காதை சொல்றார் ஆவியானவர், ஏய் எனக்கு பெரிய காது இருக்குப்பா அப்படின்னு அவங்கள்ட்ட பேசிடுவாரா? உள்ளுக்குள்ள காது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கர்த்தருடைய பேசுகிறதை கேட்க வேண்டும், அவர் நடத்துதலுக்கு நான் போக வேண்டும் என்று யாருக்கு வாஞ்சைகளும் விருப்பமும் இருக்கிறதோ அவர்களிடத்தில் பரிசுத்தாவியான பேசுவான், மெல்லிய சத்தத்தோடு பேசுவான். ஆமென். அவர் ஒண்ணு ஊமை இல்ல. ஹல்லேலூயா. அவர் ஒண்ணு செவிடு இல்ல, ஊமையும் இல்ல, தெளிவா பேசுவார். சத்தம் வந்து ஒரே சத்தமா இருக்கலாம், ஒரே இறைச்சலா இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறுபாடா இருக்கலாம், செங்கடல் வந்து அப்படியே என்ன பண்ணலாம், பிரம்மாண்டமா பிரமிப்பா எழுச்சி எழுச்சி நிக்கலாம். அந்த நேரத்துல ஆவியானவர் உங்க இருதயத்தில் பேசுவார். யோர்தான் நதி பிரவாகித்து ஓடலாம், அதுல நீங்க காலை எடுத்து வைக்க வேண்டிய நேரமா கூட இருக்கலாம், அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்க இடத்துல பேசுவார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறுபாடா இருக்கலாம், எதிர்மறையா இருக்கலாம், அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்தில் பேசுவார். அதை உங்களால் கேட்க முடியும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஒரு வார்த்தையை போட்டு, ஒரு ரேமாவை போட்டு, இதான் வார்த்தை அப்படிங்க சொல்லுங்க. யோவான் 12:24 படிக்க பார்ப்போம். யோவான் 12:24. யோவான் 12 முருகன படிங்க, 24. பேஜ் நம்பர் 146. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கணவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, இதற்காகவே இந்த வேலைக்குள் இயேசு எதை பத்தி பேசுறாரு? இயேசு எதை பத்தி பேசுறாரு? எந்த வேலையை பத்தி பேசுறாரு? சிலுவையில் ஏறப்போகிற அந்த 6 மணி நேரத்தை பத்தி இயேசு பேசுகிறார். சிலுவையில் இயேசு ஏறப்போகிற அந்த நேரத்தை பத்தி பேசுகிறார். இந்த வேலைக்காகவே நான் வந்தேன். படிங்க. பிதாவே, அதுல ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான்.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எதை பத்தி கர்த்தர் பேசுறாரு? கவனிங்க, எதை பத்தி பேசுறாரு? சிலுவையை பத்தி பேசுறாரு. சிலுவையில ஏற போகிற அந்த துன்பமான நேரத்தை பரிசுத்த ஆவியானவர் இயேசு பேசுகிறார். தேவனே, இந்த வேலை நின்று நீ ரட்சியும். எந்த வேலையை சொல்றாரு? அந்த 6 மணி நேரம் சிலுவையில துடித்த வேலையை சொல்லுகிறார். தேவனே, இந்த 6 மணி நேரத்திலிருந்து என்னை மீட்டிடும், ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிக்கிறாரு. உடனே என்ன சொல்றாரு? இந்த வேலை நின்று ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பூமிக்கு வந்ததுக்கு காரணம் சிலுவையில ஏறதுக்காக தான் வந்தாரு. ஒரு துன்பமான நேரத்தில் பரிசுத்தா இயேசு இருக்கிறார். துன்பமான நேரம் அது நடந்தாதான் இந்த உலகமே இன்பத்துக்குள் போக முடியும், இந்த உலகமே பேரின்பத்துக்குள் போக முடியும், இந்த உலகமே ரட்சிப்புக்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா! இந்த உலகமே ரட்சிப்புக்குள் போகும்னா இயேசு சிலுவையில் ஏற வேண்டும். ஆமென். இயேசு சிலுவை மரம் ஏற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. உடனே பாருங்க, ஒரு துன்பமான நேரம், சூழ்நிலைகள் மாறுபாடா இருக்கிறது, இயேசுவின் மனமும் கலங்குகிறது, நேரம் இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? நான் சிலுவைக்குள் ஏறிதான் ஆக வேண்டுமா? பிதாவே, நான் ஏறிதான் ஆக வேண்டுமா? இந்த வேலைக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற தருவாயில் பாருங்க, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. கையில் தட்டுங்க. பேசுனது யாரு? பிதாவாகிய தேவன் பேசுகிறார். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும். என்ன ஏன் சத்தமா பரிசுத்தாவியன் அந்த இடத்துல பேசுகிறார்? ஏன் பிதாவாகிய தேவன் இந்த இடத்தில் மிகவும் சத்தமாய் பேசுகிறார்? இயேசுவிடத்தில் எப்பொழுதும் அப்படி சத்தமாய் பேச மாட்டார். இயேசுவிடத்தில் பரிசுத்தாவியனவரும் சரி, பிதாவும் சரி, எப்படி பேசுவார்கள்? இருதயத்தில் தான் மெல்லிய சத்தமாய் பேசுவார்கள். ஆனால் இந்த தருவாயில் வானத்தை திறந்து, நான் மகிமைப்படுத்தினேன் உன்னை, இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சத்தமாய் பேசுகிறார். எதற்காக பேசுகிறார் என்றால், வசனம் சொல்கிறது, அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். காது உள்ளவனுக்கு தான் கர்த்தர் பேசுறான்னு கேட்கும். சத்தமா பேசினாலும் கேட்கும், மெல்லிய சத்தமா பேசினாலும் கேட்கும். இப்ப கர்த்தர் பேசுறாரு, யாருக்காக பேசுறாரு? இயேசுக்காக பேசல, பிதா பேசல. நின்று கொண்டிருந்த மக்களுக்காக வானத்தை திறந்து சத்தமாய் பேசுகிறார். நின்று கொண்டிருந்த, சூழ்ந்து கொண்டிருந்த மக்கள் சொல்கிறார்கள், இடி முழக்கம் என்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், காதுள்ளவன் தான் சபைகளுக்கு பரிசுத்தாவினர் பேசுகிறதை கேட்க முடியும். காதில்லாதவனால் பரிசுத்தாவினர் பேசுகிறதை ஒருவேளை வானத்தை திறந்து இயேசுதான் இரட்சகர் என்று இந்த பூமிக்கு சொன்னாலும் இந்த ஜனங்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள்? இது வினோதமான இடி முழக்கம் என்பார்கள், அல்லது எக்கா சத்தம் என்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு காதுகள் இல்லை. இந்த காதினால் இந்த பூமிக்குரிய சத்தங்களை தான் கேட்க முடியும். சொல்லுங்க, அல்லேலூயா. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதுதன் அவருடனே பேசினான் என்றார்கள். யாரு? நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு விஷயம் இருக்கு, கவனிக்கணும். உடனே நின்று கொண்ட ஒரு குரூப் சொல்லுது, எப்படியாவது போட்ட இடி முழக்கம், எங்க இடி விழுந்ததோ தெரியலையே, கண்ணாப்பூர் பக்கத்துல விழுந்துட்டோம். ஹல்லேலூயா! உண்மையா விழுந்ததா இல்லையா? கண்ணாப்பூர் தான் சொல்லுவீங்களான்னு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா! எங்க விழுந்ததோ, பெரிய இடி முழக்கமா இருக்கு, பெரிய இடி சத்தமா இருக்கு அப்படின்னு சூழ்ந்து கொண்டது அந்த ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் வானத்தை திறந்து இந்த மக்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். நன்றாக கவனிங்கள். வசனம் சொல்லுகிறது, சிலர் சொல்லுகிறார்கள், தேவதுதன் இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறான். யாரு? சிலர் நினைத்துக் கொண்டார்கள், தேவதுதன் இயேசுவோடு சஸ்பென்ஸா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன பேசுறான்னு தெரியல, ஏன்னா எனக்கு எங்களுக்கு காதுகள் இல்லையே.
நோக்கி இந்த சத்தம் என்னிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. எனக்காக பிதாவே தேவன் வானத்தை திறந்து பேசணும்னு தேவை இல்ல, அவர் பேசணும்னா என் இருதயத்திலேயே மெல்லிய சத்தத்தோடு பேசி விடுவார். இந்த சத்தம் உண்டானது எனக்காக அல்ல, உங்களுக்காகவே. அல்லேலூயா. பரிசுத்தவர் எப்படி பேசுவார், எப்படி பேசுவார், எப்படி பேசுவார்? இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆவி இருதயத்தை பேசிட்டு இருப்பார். ஒரு வார்த்தை போதும், வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடும். அமேன் சொல்லுங்க. அந்த பாஸ்டர் எப்படி சொன்னாரு, ஹல்லேலூயா. அவருக்கு டெஸ்டிமனி சாட்சினா நீங்க கேட்டீங்கன்னா பயங்கரமான சாட்சி. அவர் வந்து சுடுகாட்டுல வளர்ந்தவர். அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை கொன்னத, எரிச்சு கொன்னத கண்ணால பார்த்தவரு. ஹல்லேலூயா. வாழ்க்கை எப்படி இருக்கணும் பாருங்க, வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், கொடூரமா இருந்திருக்கு. சுடுகாட்டுல வளர்ந்தவரு, அங்க அங்க அந்த பிணங்களை எரிப்பவர்கள் கொடுக்கிற சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்தவர். ஹல்லேலூயா. எத்தனை வயதுல அவர், 7-8 வயசுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே படிக்க போனாரு அப்படின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா, கத்தர் எங்க பேசுவாரு, எங்க பேசுவாரு, எப்படி பேசுவாரு, யார அதை கண்டுகொண்டீங்களோ உங்களை ஓகோன்னு கத்தர் வாழ்க்கையை உயர்த்துவார். அப்படின்னு சொல்லுங்க. அந்த லிசனிங் பவர் தான் நமக்கு வேணும். எந்த பவர் வேணும், எந்த பவர் வேணும், லிசனிங் பவர் தான். என் ஆடுகள் என் சத்தத்தை, என் ஆடுகள் என் சத்தத்தை, கத்தர் பேசுற சத்தத்தை நீங்க கேட்கணும். கத்தரே பேசிருப்பாரு. சரியான இடிங்க, என்ன இப்படி இடி இடிக்குது சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு குரூப் சொல்றான், ஏசிட்ட போய் தேவன் தேவதுதன் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறான். இயேசு சொல்றாரு, என்கிட்ட பேசணும், இப்படி பேசணும் தேவையே. என்கிட்ட பேசுறதுக்கு உள்ள உள்ள உணர்வுல, உள்ளுணர்வுல பேசுவாரு, மெல்லிய சத்தத்தோடு பேசுவாரு. என்கிட்ட பேசுறதுக்கு வந்து கால் கால்னு கத்தி பேசணும் தேவை. யார்கிட்ட கால் கால்னு கத்தி பேசணும், ஏங்க செவுடன்ட்ட பேசணுங்க. ஹல்லேலூயா. செவிடு அந்த செவி திணவு உள்ளவர்கள், செவி திணவு உள்ளவர்களிடம் நாம் கத்தி தான் என்ன பண்ண வேண்டும். நான் இன்னைக்கு கத்தி பேசுறது காரணம் வேற காரணம். ஹல்லேலூயா. நான் அதுதான் கத்தி என்ன பண்ணிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இடிஞ்சு விழுது உடனே போட்டு அவனு காண்டிட்டு நாளைக்கு போடலான்னாங்க, டபுள் ஆகும் பரவாயில்லையாங்க, சரி இன்னைக்கு போடுங்க. ஹல்லேலூயா. கத்தருடைய நாள்ல எல்லாம் கத்தருடைய வேலை நடக்கட்டும். ஆமே. கத்தருடைய நாள், கத்தருடைய வேலை நடக்கட்டும். ஆமே. இப்போ செவிடன்ட்ட போய் நீங்க கால் கால்ல கத்தினாலும் நாம் ஒரு விஷயம் சொல்ல, அவன் வேறு விஷயத்தை புரிந்து கொள்வான். ஆமென். அப்படியே உண்மையா இல்லையா? ஆமென். நீங்க வேலைக்கு வாங்க, சர்ச்சைக்கு வாங்கன்னு சொன்னா அவன் என்ன புரிஞ்சுப்பான், வீட்டுல படுத்து தூங்கணுமோ அப்படின்னு புரிஞ்சுப்பான். என்ன புரிஞ்சுப்பான், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் என்ன புரிஞ்சுப்பான், நல்ல வேலைக்கு போ சொல்றாருன்னு புரிஞ்சுப்பான். ஹல்லேலூயா. செவித்தின உள்ளவர்கள், செவித்தின உள்ளவர்கள், நீங்க என்னதான் கால் கால்னு கத்தி பேசினாலும் உங்களுக்கு புரியவே புரியவே புரியாது. இங்க பாருங்க, இயேசு பிதாவே வானத்தை திறந்து பேசுறாரு. நான் கூட நினைப்பேன், இந்த ஜனங்களுக்கு, இந்த பய பிள்ளைகளுக்கு வானத்தை திறந்து பிதாவே தேவன் இயேசு ஒருவரே இரட்சகர் என்று சத்தமாய் பேசினால் என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்க நினைச்சிருக்கீங்களா? நாம் நற்செய்தி மனிதர்கள் மூலம் தான் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். இருந்தாலும் நம்மளுடைய நினைவு வருகிறது, இந்த பயப்புலிகளுக்கு வானத்தை திறந்து கத்தர் பேசினாதான்டா நம்புவாரு, அப்பதான்டா அவனு ரசிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படி பேசினாலும் அவர்கள் சொல்வார்கள், பெரிய இடி முழக்கம், பெரிய இடி சத்தம். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, பெரிய இடி சத்தம். ஏன்னா காதுள்ளவன் தான் கேட்க கடவன். காதுள்ளவன் தான் சபைகளுக்கு சொல்வதை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க முடியும். எல்லாராலையும் கேட்க முடியாது. சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பரிசுத்தாவியை மட்டும் பேசுறார். எப்படி பரிசுத்தாவியை பேசுவதை நாம் காது கொடுத்து கேட்பது என்பதை தான் நாம் இன்று அறிந்து கொள்கிறோம், நாம் இன்று தியானிக்கிறோம். ஏன் மக்கள் இவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்றால், பரிசுத்தாவியை பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்க
அல்லேலூயா. இதுவரையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எவ்வளவு வார்த்தைகளை பரிசுத்தவர் பேசியிருப்பார், எத்தனை முறை பேசியிருப்பார். ஆனால் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க. பேசுவாரா பேச மாட்டாரா? என் ஆடுகள் என் சத்தத்தை, சபைகளுக்கு ஆவியானவர் பேசுவார்னு வார்த்தை சொல்லுது. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கணும் வசனம் சொல்லுது. நம்ம அவருடைய ஆடுகளா இருக்கிறோம், ஆனா ஒரு சத்தத்தோட நம்மள பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. ஏதாவது சத்தம் கேட்டீங்களா? அதே மிக்சர் மிஷின் ஓடுற சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஏதாவது சத்தத்தை கேட்டோமா? உள்ளுக்குள்ள பேசுவாரு, திடீர்னு பேசுவாரு. அதை நீங்க கண்டு கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கண்டு கொள்கிற பாக்கி, திடீர்னு பேசுவாருங்க. அந்த வார்த்தை கடைசினா ஜாலி ஆயிடுவேன் நானா, அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும். எப்படி பேசுவாருன்னு சொல்றேன். நம்ம யோசிக்கிறது இல்ல, அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி எப்படி இருக்கோமோ அப்படி இருப்போம். திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்றேன். ஆமே, திடீர்னு ஒரு வார்த்தை, யோசிக்காத வார்த்தை, திடீர்னு அப்படி பேசுவார். ஆ, தேவன் பேசுறது தேவன் அல்லவா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதை அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கை தலைகீழாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. யார் பேசுறதை கேட்க வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த செய்தியை பரிசுத்தாவினா நேத்தி ஈவினிங் கொடுத்தார். நேத்தி எவ்வளவு சூழ்நிலை பாருங்க, எவ்வளவு சூழ்நிலை வந்து இதுக்காக கலந்துட்டுக்காக நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணிக்கிட்டு நானும் ஜோதி அப்படி அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம். அது வாங்க அது வாங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம். பைக்ல போயிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் சொல்றார், ஹவு டு ஹியர் ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸ், எப்படி எப்படி பரிசுத்தாவியனவரின் குரலை கேட்பது. அப்படி இருக்க வந்துட்டே இருக்கு. தேவன் இது என்ன சொல்லிட்டே இருக்கிறீங்க? இதை போதிக்க வேண்டும். ஆமே. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு முடிஞ்சிச்சு செய்தி, எப்படி ஆவியானவர் குரலை கேட்பது. ஆமென் சொல்லுங்க. இதை ஒவ்வொரு நபரும் கேட்டு விட்டீர்கள் என்றால் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. ஆமென். பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கப்படும்? இன்னைக்குதான் பரிசுத்தவன் பேச போறான்னு இல்ல, ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்காரு, ஒவ்வொரு நிமிஷமும் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய சத்தத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை, விளங்கி கொள்ள முடியவில்லை. இடி முழக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையா பேசிக் கொண்டிருக்கார். இங்க இருக்க ஒவ்வொரு நபரோட பேசுகிறார், ஆன்லைன்ல பாக்குறவங்களோட பேசுறார், பார்க்க போகிறவோட பேசுகிறார், ஒவ்வொரு நபரோட ஆவியோட பேசுகிறார். ஆனால் நாம் சில நேரங்களில் இடி முழக்கம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டோம். ஹல்லேலூயா. தெளிவா பேசுவாருங்க. இத இந்த தேவன்கிட்ட கேளுங்க. நீங்க இன்னையில இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல பேசுறத நீங்க கேட்டு வந்து சொல்லணும். எப்படி தேவனே பரிசுத்தாவியானவர் பேசுறத என்னால நான் கேட்க முடியல, நிறைய பேரால கேட்க முடியலையே, என்ன தேவனே அப்படின்னா கத்தர் காட்டுகிறார், செட்டிங்ஸ மாத்தணும். எதை மாத்தணும் பாப்பு? அபிநய அக்கா கொஞ்சம் சவுண்ட் கம்மியா. எதை மாத்தணுமா? கவுனிங்க லிசன், செட்டிங்ஸ். தம்பி மொபைல் கூட செட்டிங்ஸ் அப்பா வாங்குங்க, இந்த செட்டிங்ஸ காட்டுறேன் பாருங்க. ஆவியானவர் நான் கேட்டேன், தேவனே ஏன் எங்களால் எங்கள் ஜனங்களால் ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை, பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிற வார்த்தையை கேட்க முடியலையே, ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் காட்டுகிறார், அந்த ஸ்பேனர் வச்சு இந்த செட்டிங் சிம்பிள்ஸ் காட்டுறார். செட்டிங்ஸ் பாத்துறீங்களா? இந்த மொபைல் செட்டிங்ஸ்ல இதான் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்க சிம்பிள் போட்டிருந்த வேஸ்ட். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த செட்டிங்ஸ்ல போய் நான் இப்ப சிம் டூல வந்து மொபைல் டேட்டா வச்சிருக்கிறேன், ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கிறேன். சிம்மோல என்ன பண்ணல? ரீசார்ஜ் பண்ணல. நான் சிம் ஒன்லயே கால் பண்ணிக்கிட்டு இருந்தேனா எவனுக்காவது கால் பண்ண முடியுமா? உடனே தான் என்ன பண்ணும், உடனே சிம் கார்டு போடணும். சிம் கார்டு போய் உடனே காலிங்ல போய் இருக்கு பாருங்க, காலிங் அதுல போய் நான் சிம் ஒன்னா சிம் டூ ஆனா கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொடுத்தாதான் கால் என்ன பண்ண முடியும், ஆவியானவர் சிம் ஒன்னு உங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, சிம் டூ
அது ஆவிய திறந்து வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆவியரோட ஆவியில தான் பேச முடியும், ஆவியில தான் தொடர்பு கொண்டு காதுல என்ன பண்ண முடியும். ஆவியானவர் ஆவியா இருக்கிறாரு, அவர்கிட்ட எப்படி பேச முடியும். அவர்கிட்ட போய் இந்த காதால கேட்க சில உட்கார்ந்து இருக்கு சிலரு. எந்த காதால? அவர் ஆவியானவர். எந்த பேலன்ஸ் ஃபுல்லா சிம் டூல இருக்கு. நான் சிம் ஒன்ல கால் பண்றேன், கலைஞர் அண்ணன் கால் பண்ணுவான், வேலைக்கு கூப்பிடுவான். அது சொல்லும் ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டு வாடான்னு. எனக்கு ஒண்ணு விளங்காம என்ன ரீசார்ஜ் பண்ணிட்டேன், என்ன ரீசார்ஜ் பண்ணிட்டனா, எதுல ரீசார்ஜ் பண்ண, எந்த சிம்ல பண்ண, சிம் 2ல பண்ண. நீ கால் பண்றது சிம் 1. எப்படி உன கால் போகும், எப்படி உன் காது கேட்கும். நிறைய பேருக்கு விளங்கவே இல்ல. ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த காதுல பேச மாட்டாரு. இந்த காது இந்த உலகத்து சத்தத்தை கேட்கறதுக்காக உள்ள காது. உள்ள ஒரு காது இருக்கு, அந்த காதுல தான் ஆவியானவர் பேசுவாரு. என்ன போய் சிம்மல்ல வச்சுக்கிறான், சரீரத்துல வச்சுக்கிட்டு சரீரத்துல இருந்து எனக்கு கால் பண்றான். இதுல இருந்து கால் பண்றான். அல்லேலூயா. கேக்குமா? ஏதாவது அவர் பேசுவாரா? அவர் பேசுவாரு, அவர் பேசுவாரு. இந்த காது அதற்காக படைக்கப்பட்ட காது அல்ல. உள்ளுக்குள்ள ஒரு காது இருக்கு, அந்த காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க படைக்கப்பட்ட காது. ஆமென். ஹல்லேலூயா. நைட் கேக்குற ஆவியானவரே, என்ன பிரச்சனை ஆவியானவரே, ஏன் சத்தத்தை கேட்க முடியல? செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தி இருக்கடா, செட்டிங்ஸ் மாத்தி வச்சிருக்கான், எல்லாம் குளறுபடியாவே வச்சிருக்கான். ஹல்லேலூயா. கைய கொடுக்க வேண்டிய இடத்துல காலை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் அப்படி பேசு, அப்படி வந்தா இவன் இப்படி வர்றான். ஒளிஞ்சாம பிடிச்சு இயேசுவோட விளையாடுறான், அப்படி விளையாடுறான், ஒளிஞ்சாம பிடிச்சு விளையாண்டு இருக்கான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆவியில் அவரை தொடர்பு கொள்ளுங்கள், ஆவியில் உங்களிடத்தில் பேசுவார். ஒரு வார்த்தை நீங்கள் கண்டு கொண்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை ஓகோடு மாறும். யாரு பேசுற வார்த்தையை கேட்க வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியாளர் பேசும் பொழுது இயேசுக்கு விரோதமாய் பேச மாட்டார். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். ஆவியானவர் பேசுறாருன்னு பிசாசு பேசுறதெல்லாம் கேட்டு வந்து சொல்ல கூடாது. பிசாசுக்கும் ஆவியானருக்கும் ஒரே சேனல் தான், ஆவியின் சேனல், ஆவியின் மண்டலம். ஆவியானருக்கு பேசிக்கிட்டே இருப்பா, டக்குனு பிசாசு ஏதாவது வார்த்தை விட்டா என்ன வந்து மாடியில இருந்து கீழே குச்சி சாவரத்துக்கு ஆவியானவர் சொன்னாருன்னு சொல்ல கூடாது. வசனத்துக்கு விரோதமா ஆவியானவர் பேச மாட்டார், பேச மாட்டார். ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமாய் ஆவியானவர் பேச மாட்டார். இது நம்ம தெளிவா சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. என்ன ஆவியானவர் பேசினாரு? உன்னை கத்தி எடுத்து வயிற்றுல குத்த சொன்னாரு. கொலை செய்யாதிருப்பாயாக, வார்த்தைக்கு விரோதமாய் ஆவியானவர் பேச மாட்டார். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சபையே, காதுள்ளவன் கேட்க கடவன். கடைசி இது போல காலங்கள்ல பரிசுத்தாவியானவரின் குரலை நீங்கள் கேட்டால் தான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். இல்லை என்றால் முடியவே முடியாது. கத்திட்டு இருக்கிறோம். ஒரு நபரிடத்தில் ஆவியானவர் பேசிவிட மாட்டாரா? ஒரு நபரின் இருதயத்தில் ஆவியானவர் பேசிவிட மாட்டாரா? அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஏன் கேட்க முடியவில்லை? ஹல்லேலூயா. சரோஜம்மா, எது மாறி கிடக்கு? மொபைல் எதுமா மாறி இருக்கு? நம்ம ரஜினி சொன்னது போல சிஸ்டம் கரப்ட் ஆயிட்டுங்க, கரப்ட் ஆயிட்டுங்க. சிஸ்டத்துல செட்டிங்ஸ் மாறி கிடக்குங்க. அதனால இவனால தேவனோட தொடர்பு கொள்ள முடியல.
தேவன் பேசுறதுனால கேட்க முடியல, வெற்றி வாழ்க்கை வாழ முடியல. அழிலே சொல்லுங்க, இன்னைக்கு அந்த சிஸ்டத்தை கத்தர் மாற்றுகிறார், உங்க செட்டிங்ஸ் மேல கத்தர் கை வைக்கிறார். ஆமென். அழிலே சொல்லுவோம், அழிலுயா. எதை மாற்றாரு கத்தர்? இப்ப நான் உடனே மாத்திரம் இதுல பாருங்க, கால் பண்ணும் போது ஆல்வேஸ் ஆஸ்க்னா, இப்ப நான் கால் பண்ணும் போது மாம்சமா ஆவியா அப்படின்னு கேட்டு என்ன பண்ண? அழிலுயா. ஆல்வேஸ் எப்படி பேச மாட்டார் சபைக்கு விரோதமாய் பேச மாட்டார். அடுத்தது பரிசுத்தாவை எதிர்க்க விரோதமாய் பேச மாட்டார். வார்த்தைக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பரிசுத்தாவை அப்படி வேறு இயேசுக்கு விரோதமாய் இயேசுக்கு குறித்து தான் சாட்சி சொல்லுவார தவிர இயேசுக்கு விரோதமாய் அசுத்தாவை பிடிச்சிருக்கோம். அப்படியே தலையை சுத்தம், அப்படியே வந்து இயேசு தாங்க எங்குள்ள இருக்கிறாருங்க. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்காங்க ஐயா, பிடிச்சிருக்கிறது அசுத்தாவி, உள்ளுக்குள்ள இருந்து பேசிட்டு இருந்து பிசாசு. அது சொல்லுவான், இயேசுதாங்க என்ற ஒரு உள்ளக்குள்ள இருந்துகிட்டுங்க வேலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காருங்க, தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அது அசுத்தாவி, அது தேவனின் நாமத்தை படிக்குது அப்படின்னு சொல்லி தூசிச்சிருக்கு தேவன. சரியா குடி குடிக்கிறவன், பயங்கர சாராயம் அடிக்கிறவன், நம்ம ஞானஸ்நானம் எடுத்தவன், எடுத்து ரெண்டு வருஷம் சரியா இருந்தா அப்புறம் மறுபடியும் போயிட்டான். அவன் வந்து சொன்னான்ட்ட, பாஸ்டருங்க வாங்க உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அப்படியா சொல்லியா? அப்படின்னா, நீ இருக்கிற இடத்தில் உன்னுடைய ஸ்தானத்தில் என்னை கத்தர் வைக்க போகிறான். யார வைக்க போறாரா? குடித்து கொண்டு பிடி பிடித்து கொண்டு புகைத்து கொண்டு இருக்கிறவனை பார்த்து ஆவியான சொன்னாரான், யார் இடத்துல அவன் வைக்க போறான்? அவன் உங்கள் எல்லாருக்கும் பாட்டில் வாங்கி சாராய பாட்டில கொடுக்க போகிறானாம். உங்கள் வாயில் பீடியை வைத்து அவன் என்ன பண்ண போகிறானா? பற்ற வைக்க போகிறானா? அல்லேலூயா. நான் சொன்னேன், அப்பால போய் சாத்தானே, உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது பேய். அல்லேலூயா. நம் சபை விசுவாசிகளிடத்தில் சென்று பேசியிருக்கிறான், தம்பி இத்தனை நாள் நீ செத்துருவ, பரிசுத்தாவின்னு சொல்லுகிறான். யாரு? பரிசுத்தாவின் சொன்னாரான், குடித்து கொண்டு தவறான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், பரிசுத்தாவின் பேசினாராம், நீ செத்து விடுவாய் என்று சொன்னாராம். அதை கேட்டு நம் தம்பி ரொம்ப பயந்து போய் நமக்கு கால் செய்கிறான், அண்ணன் இது போல தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அது தீர்க்க தரிசனம் இல்லையா, அது குறி சொல்லுகிறான். அவனிடத்தில் இருப்பது அசுத்தாவி, பிசாசு. ஹலேலூயா. ஆவியன் எப்படி பேசுவார்? ஆவியில பேசுவார். இந்த காதுல கேக்குன்னு சிலர் துடிக்குது, தேவனே இந்த காதுல பேசினா நல்லா இருக்கும், தேவனே சத்தமா பேசுக. ஆவி இருக்கிற உனக்கு ஆவி புது சிருஷ்டினி, பழசெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் புதுசாக்கி அந்த ஆவியில கண்ணு மூக்கு காலு எல்லாம் வச்சு, கை காலு எல்லாம் வச்சு ஆவி மனுஷன் அவனை ஆக்கி வச்சிருக்கிற. நான் பேச வேண்டியது ஆவியில தான் பேசுவேன். அப்படின்னு சொல்லுங்க. இதுல பேச மாட்டேன், இதுல பேச மாட்டேன். இப்படியே பேசினாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? இடி முழக்கம் கண்ணாப்பூர் உள்ள விழுந்துட்டு, இடி ஒண்ணு விழுந்துட்டுங்க, ஒண்ணு விளங்காது அந்த சத்தம், நம்மளுக்கு ஒண்ணும் புரியாது. அழிலே சொல்லுங்க, அழிலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது இந்த சத்தமும்? இடி முழக்கம் போல, இடி முழக்கம் போல இருக்குன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சரியான இடி முழக்கம் ஐயா, மிக்சர் மிஷின் ஓடும் பொழுது சரியா இடி முழக்கம் போல இருந்தது, ஏன் சத்தத்தை குறைத்தீர்கள்? இன்னும் கத்த வேண்டும். அழிலூயா. அவர் எப்படி பேசுவாரு? இப்ப பேசிட்டு இருக்கும் போது பேசிடுவாரு, டக்குன்னு பேசிடுவாரு, டக்குன்னு நகர்த்திடுவாரு. ஆமென். தேவன் கிருபையா எனக்கு அது வந்து கொடுத்திருக்கிறார். ஒரு முறை வந்து எனக்கு விரோதமாய் சில காரியங்களை சிலர் செய்தார்கள்,
எனக்கு மாம்ச வைராக்கியம் வருகிறது, எதிர்க்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்று வைராக்கியம் வருகிறது. கேள்வி கேட்கறதுக்கு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். பரிசுத்தாவினை பேசுகிறா, வாயை மூடு, ஒரு வார்த்தையை நீ பேசக்கூடாது. இது ஆவியானவர். அருவாளை எடு, விளக்க மாத்த எடு, அவனை அடி என்பது ஆவியானவர் அல்லவே. இப்ப பேசுனது யாரு? போய் பக்கத்து வீட்டுக்காரன அருவாளை வெட்டினமே, குத்துனமே, இப்ப பேச வச்சது யாரு? யாருடைய குரலை கேட்டு செய்து விட்டோம். ஹலேலூயா. ஆவியானவர் உங்கள்ட்ட பேசட்டும். ஹலேலூயா. மாம்ச வைராக்கியம் வருகிறது, நமக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், கேள்வி கேட்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்று கால்களை எடுத்து வைக்கிறேன். பரிசுத்தாவினர் பேசுகிறார், நான் அபிஷேகம் செய்தவன், தவறு இழுத்திருந்தாலும் நீ ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசக்கூடாது, உன் வாயை மூடு என்று ஆவியானவர் சொல்கிறார். ஹலேலூயா. இது கூட எனக்காவது பேசியிருக்காரா? உங்கள்ட்ட பேசியிருக்காரா? இன்னமும் எரிகிற தீர்ல எண்ணெய் எடுத்து ஊத்துறது, நெய் எடுத்து என்ன பண்றது, அப்படி ஊத்துறது பேய். உங்களுக்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், வெறியில இப்படி செஞ்சுட்டானே, இப்படி கெடுத்துட்டானே, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு மாம்சம் என்ன பண்ண வைராக்கியத்துல. அப்ப பிசாசு என்ன பண்ண, கொஞ்சம் தூண்டி விடுவான், அட்டி ஓத்த, குத்து குத்து, கொங்கட்டல குத்து. ஹலேலூயா. சொல்றது யார்? சொல்றது யார்? அபியாசகரி. ஹலேலூயா. ஹலேலூயா. இத்தனை முறை வாய பொத்த வச்சிருக்காரு தெரியுமா என்ன? ஒட்டி வைராக்கியம் வரும் மாம்சத்துல, கோவம் வரும், என்னடா அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இவர்களுக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, நமக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே, கேட்கணும்டான்னு அப்படி போவேன். பரிசுத்தாவின் பேசுவா, வாயை மூடு, ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அப்படியே திரும்பி வரம்புங்க, அதான் மகிமை. ஆமே. அல்லேலூயா. ஒரு வார்த்தையும் பேசாமல் பரிசுத்தாவின் சொல்லிட்டாரு, இனி வாய் திறந்து நாம் பேசக்கூடாது என்று வருகிறோமே, அதுதான் கீழ்ப்படிதல், அதற்கு தான் தேவன் மகிமையை தருவார். என்ன திருக்கட்டாரம்மா? அப்படியே அவன் போற போக்குல போறது, அப்படியே வர போக்குல வர்றது. அவன் ஒத்த காலம் எடுத்து வச்சா, ரெட்டை காலம் எடுத்து வைக்கிறது, ஒரு அரைஞ்சா ரெண்டு அரை அரையிருது. ஹலேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்க பேசுறது? ஆவியானவர் பேசுறது கேட்கல, பிசாசு பேசுற சேனல்ல இருந்துகிட்டு பிசாசு பேசுறத கேட்டுட்டு இருக்கிறோம். ஹலேலூயா. ஒருமுறை நிறைய விஷயங்கள் சொல்றேன், எதுக்குன்னா உங்கள்ட்ட ஆவியானவர் பேச போறாரு, பேசுறது நீங்க கேட்க போறீங்க, வாழ்க்கை மாறப்போகுது. அவர் சத்தத்தை கேட்டாலும் மாறும், எல்லா விஷயத்திலும் அவர் ஈடுபடுவாரு. சபைக்கு வரும்போதுதான் பேசுவார்னு கிடையாது, நீங்க வீடு வேலைகளை செய்யும் போது பேசுவாரு, சமைக்கும் பொழுது பேசுவாரு, வயல் வேலையை செய்து கொண்டிருக்கும் பேசுவாரு, என் நேரம் உங்களோட தான் இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை என்று சொன்ன தேவன் 24 மணி நேரம் உங்களோட தான் இருக்கிறார். உங்களோட இருந்து சும்மா இருக்க மாட்டாரு. அவர் என்ன ஊமையனா? உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைனா 24 மணி நேரம் யாட்ட இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம நமக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். நமக்குள்ள இருக்கிற ஒரு ஊமையனா? ஊமையரா? பாவங்க, அவர் ஊமங்க, பாவங்க. அப்படியே உட்காந்துருப்பாருங்க. அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஆராதனை போட்டு அவருக்கு என்ன பண்ணுங்க, பாவங்க ஊமுங்க. அப்படியா? ஹலேலூயா. பேசுவாரா பேச மாட்டாரா? ஆமே. அன்னைக்கு ஒரு முறை அது மாதிரி போயிட்டு இருக்க, ஒருத்தவங்க கேக்குறாங்க, முக்கியமான தீர்மானம் எடுக்கிற சூழ்நிலை, ஒருத்தர் கேட்கிறாங்க, யாரும் சொல்ல மாட்டேன், ஒருத்தர் கேட்கிறாங்க, முக்கிய கர்த்தர் வந்து வேற மாறிங்க, ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையோடு இடைபடுகிறவர், அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓடுற தேவன் அல்ல. குழியில தள்ளி விட்டு என்ன பண்ணுவாரு? என் தேவனுக்கு குழியில தள்ளி விட்டுருவாருங்க, அப்படியே என்ன உட விட்டுவாருங்க, அவர் ஓடி விடுவாருங்க. சிலர் அந்த தேவன் நினைச்சிட்டு இருக்கீங்க, அது மாதிரி கிடையாது. பேச போறேன் ஒரு முக்கியமான விஷயத்துல, அவங்க கேட்கிறாங்க என்கிட்ட, நான் கிட்ட போறேன், பரிசுத்தாவியானவர் தேவனே, அப்படி டியூன் பண்ணணும் நீங்க மனசை. அந்த நேரத்துல எப்பவும் பேசினா இருக்காரு, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவோம் மனசை? பரிசுத்தாவியானவரே, இப்ப போற மறு உத்தரவு, நாவின் பிரதி உத்தரவு கத்தரால் உண்டாகணும், நீங்க பேசணும். அப்படியே இருதயத்தை அப்படியே டியூன் பண்றேன், ஆவியானவர் பேசுவாரு. ஹலேலூயா. காட்சி காட்டுறாரு, நான் இப்படினா உயர்த்த போறேன், இப்படினா செய்ய போறேன், அதை மாத்திரம் நீ சொல்லிவிடாதே, வாயே மூடு. ஹலேலூயா. கிட்ட போறேன், சொல்ல போறேன், ஆன்சர் பண்ண போறேன். அவங்கள்ட்ட முக்கியமான தீர்மானம் அது, முக்கியமான டிசிஷன் அது. நான் சொல்றதுலதான் விஷயம் இருக்கு, கேக்குறாங்க மேலிடத்துல என்ன சொல்றதுக்கு. நான் கிட்ட நெருங்கி போறேன், தரிசனம் ஓபன் விஷன் பாக்குறேன், கண்கள் ஆவியானவர் திறக்கிறாரு, ஃபியூச்சர் நடக்க போற காரியங்களை கத்த காட்டுறாரு. இவ்வளவு மகிமா வரப்போகுது, இவ்வளவு குளோரி வரப்போகுது, இப்படி நான் உயர்த்த போறேன், அந்த விஷயத்த நீ சொல்லிவிடாது. ஹல்லேலூயா. அவர்களே அரண்டு போனார்கள், எப்படி அப்படின்னு ஆவியானவர் சொன்னது அப்படி சொன்னேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
என்றா புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் ஆவியான உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவின் சத்தத்தை கேட்டாதான் ஜெயிக்க முடியும். சும்மா அப்படியே கண்ண அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருந்தா ஜெயிக்கலாம் முடியாது. இப்படியே சுத்திட்டு தான் இருப்போம். குண்டு சட்டில குதிரை என்ன பண்ணிட்டு இருப்போம்? குண்டு சட்டில குதிரையை விட்டு என்ன பண்ணுவோம்? பெரிய குண்டு சட்டி அப்படின்னு நினைச்சீங்க, சின்னோண்டு குண்டு சட்டி நினைச்சிடாதீங்க. பெரிய குண்டு சட்டில குதிரை விட்டாச்சு என்ன பண்ணுவோம்? சுத்து 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 சுத்தி மயக்கடிச்சா கே கிடக்கும். ஆனா பரிசுத்தாவினர் பேசுகிறதை நீங்க கேட்டீர்கள் என்றால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், சிறையிருப்பு மாறும், ஆமென், வெற்றி வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஆவியனர் பேசுறாரு. நீ ஆவியனர் ஏன் சொல்றாரு? சபைகளுக்கு சொல்றான்னு சொல்றாரு. இந்த சென்ஸை வச்சிருக்கிறாரு, நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த டேலண்ட நமக்குள்ள இருக்கு. நம்ம ஆவியில ஆவியன் அவர் கண்களை திறந்திருக்காரு, நம் செவிகளை திறந்திருக்கிறாரு, நம் இருதயத்தை திறந்திருக்கிறாரு. ஆவியன் அதுல பேசுறாரு. நீங்க அப்படியே வந்து ஒரு எப்படி இருக்கணும், ஒரு லிசனிங் உங்க கெப்பாசிட்டியோட இருக்கணும். நீங்க எப்போதும் அந்த ஆவியனர் பேச சத்தத்தை கேட்கணும். இப்ப பேசிடுவாரா? இன்னைக்கு என்ன ஒண்ணு பேசலையே, இன்னைக்கு என்ன பேசல தேவனே அப்படி என்ன வரணும் உங்களுக்கு? இன்னைக்கு வந்திருக்கா? அவ ஏன் எனக்கு கால் பண்ணல? அந்த அக்கா யானக்கு எனக்கு என்ன போன் பண்ண பேசவே இல்லையா? அப்படி என்ன வருது நமக்கு? ஹல்லேலூயா. ஏன் பரிசுத்தவர் இன்னைக்கு ஒண்ணும் பேசலையே, ஏன் பேசல? நான் யோசிப்பேன், என்ன என்ன ஒண்ணு அவியனவர் என்ன ஒண்ணும் பேசலண்ணா, என்ன ஒண்ணும் பேசல, என்ன என்ன தேவனே அப்படி 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 அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை போதும் தேவனே, போதும் தேவனே, ஹல்லேலூயா, டக்குன்னு பேசுவார். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசிடுவாரு. ஆனா வார்த்தைக்கு விரோதமா பேச மாட்டாரு. பிதாவை தேவனுக்கு விரோதமா பேச மாட்டாரு. சபைக்கு விரோதமா பேச மாட்டாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் சபையின் ஊழியக்காரனுக்கு விரோதமா எழுந்து நின்று, சபையின் ஊழியக்காரனுக்கு விரோதமா எழுந்து நின்று ரெண்டு திட்டி திட்டி உட்காரு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஹல்லேலூயா. எப்படி பேசுவாரு? பேசுறாரா இல்லையா? ஆவியனவர் பேசுறாரா? தனச்சு பேசுறாரா? கண்டிப்பா நீங்க அந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு அப்படியே கீழே உட்காந்துருக்க மாட்டோம், வாழ்ந்திருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் ஏழுல இருந்து, எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் ஏழுல இருந்து படிங்க முருகன். எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் ஏழுல இருந்து ஏழுல இருந்து ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல, சோதனை நாளிலும் நடந்தது போல இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஆவியன பேசுவாருங்க. அப்படி பேசிட்டாருன்னா அந்த வனாந்தரத்துல சத்தத்தை கேட்டுட்டு சித்தம் செய்யாம செத்து போனாங்களே அவங்கள போல இருந்துடாதீங்க, அவரை கோபம் முட்டிடாதீங்க, சித்தம் செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்க சத்தத்தை கேட்டுட்டீங்க, நீங்க சத்தத்தை என்ன பண்ணிட்டீங்க, லிசனிங் அந்த டிசைனிங் அந்த அந்த லிசனிங் பவர் உங்களுக்கு வந்துட்டு சத்தத்தை கேட்டுட்டீங்க. சத்தத்தை கேட்டா ஆஹா என்ன அவங்க பேசுறாரு, அவங்க பேசுறாருன்னு தம்பட்டம் அடிக்கிறதுக்கா? தம்பட்டம் அடிக்கவா? சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டா தான் பண்ணணும். பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க, சத்தத்தை கேட்டுட்டீங்கன்னா சித்தம் செய்ய வேண்டும். ஆவியானவர் சத்தத்தை துணிக்க செய்யறாரு இருதயத்துல. சத்தத்தை கேட்டுட்டீங்க, சத்த கேட்டீங்க, அப்படியே என்கிட்ட ஆவின பேசிட்டாருங்க. சந்தோஷம் தாங்கல, என்கிட்ட ஆவின பேசிட்டாருங்க. ஒரு விஷயத்த சொல்ல சொல்லிதான் என்ன பண்ணிருப்பாரு, இதை செய்ய அங்க போ வா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இல்லையிட்ட சொல்ல பாருங்க, கேரி தாட்டரண்டைக்கு போ, கேரி தாட்டரண்டைக்கு போ, அங்க நான் உன்ன போசி பண்ணு சொல்லி அனுப்புறாரு. எரியா வீட்டுல உட்காந்துட்டு என்கிட்ட ஆவின பேசிட்டாரு, ஆவின பேசிட்டாரு, ஆவின பேசிட்டாரு அப்படின்னு உட்காந்துருந்தா காங்க வருமா? சோறு கிடைக்குமா? பூவா கிடைக்குமா? நிறைய பேருக்கு பூவா கிடைக்க மாட்டேது. ஏன் கிடைக்க மாட்டேது? ஆவியான சொன்னதை செஞ்சாதான் பூவா கிடைக்கும். பூவா எப்படி கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? ஏன் இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது ஜாலியா தானே இருக்கீங்க, சந்தோஷமா தானே இருக்கீங்க, நல்லா தானே வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கேரி தாட்டன்றைக்கு போ, உனக்கு பூவா தருவான்னு சொன்னாரு இல்லையா? இவன் வீட்டுல உட்காந்துட்டே இருக்கான், என் அவினே பேசிட்டாரு, அவினே பேசிட்டாரு, சூப்பரா பேசுறாருங்க, கிறிஸ்டல் கிளியரா நான் சத்தத்தை கேட்டேங்க. எவன்ட்டையும் பேச மாட்டாரு, அந்த ஊர்ல எவன்கிட்ட பேசுறாரு? என்கிட்டதான் பேசுறாரு, என்கிட்டதான் பேசுறாரு. ஆவியனவர் சூப்பரா பேசுறாரு, கிறிஸ்டல் கிளியரா டியூன் பண்ணி அப்படியே அருமையா பேசுறாருங்க. இப்படி சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருந்தா கத்திர கோவம் வருமா? வராதா? வனாந்தரத்துல அப்படிதான் நடந்தது. வனாந்தரத்துல இஸ்ரேல் மக்கள் அதை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது எல்லாத்தையும் பரிசுத்தவர் பேசுறாரு. ஒருத்தவங்க கூட சித்தம் செய்ய மாட்டான், ஒருத்தவங்க கூட ஏசு சொன்னதை கேட்க மாட்டான்.
தேவன் சொல்றபடி நடக்க மாட்டேறான். இப்ப சத்தத்தை கேட்டாலும் பிரச்சனை உண்டு. சத்தத்தை கேட்டா சித்த செய்யணும். சத்தத்தை கேட்டா சத்தத்தை கேட்டீங்கன்னா யோனா கதை சொல்றாரு, நீ போ, எங்க போ, இனி வைக்க போ, உன் தரிசிச்சு போறான். கத்த சொன்னது எங்க, எங்க போ சொன்னாரு, உன்னை தரிசிச்சு கிளம்புறான், தரிசிச்சு கப்பல் பிடிக்கிறான், உடனே அவன் கிளம்புறான். ஆப்போசிட்டா இல்லையா, கத்திர கோபம் முட்டுறானா இல்லையா, வெறியத்துறானா இல்லையா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்தம் கேட்கறது நல்லதா, நல்லது. ஆனா சித்தம் செய்யலனா கெட்டது. சத்தம் கேட்கறது நல்லதா, ஆவியோட சத்தம் கேட்கறது ரொம்ப நல்லது. ஆனா சித்தம் செய்ய தெரியலனா கெட்டது. அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா அப்படி செஞ்சு விட்டோம்னா அடி உறுதி. அடி அவர் அடிக்க மாட்டாரு, விசுவாசம் அடிப்பான். ஹல்லேலூயா. அவன் எப்படி அவன் ரெடியா இருக்கான், அவர் சொன்னதை கேட்காத வந்திருக்கான். நாங்க குத்து ரெண்டு செய்யணும். ஹல்லேலூயா. பேசுறாரு சோதரி, பேசுறாரு. சாதாரண ஆள் கிடையாது, நீங்க ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுங்க. யாரு நீங்க? நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருக்கும் இருக்கிறீர்கள். புதிய உடன்படிக்கையின் கீழ் நீங்கள் ராஜாக்கள் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. தெல்லுப்பூச்சி கிடையாது, தெல்லுப்பூச்சி முட்டைப்பூச்சி கிடையாது, தெல்லுப்பூச்சி கிடையாது. ராஜாக்கள் ஆசாரிகள் வசனம் சொல்லுது. அதுக்காக தான் ராஜாக்கள் உட்காரத்துக்கு ஒரு பெரிய ஸ்தலம் வேணும், அதுக்காக தான் கட்டப்படுது. ஆமென் சொல்லுங்க. ராஜாக்கள் கீழே உட்காரக்கூடாது, நல்ல சேர்ல போட்டு நல்லா ஒரு குஷன் சேர்ல என்ன பண்ணும், ராஜாக்கள் உட்காரணும். நல்ல ஒரு ஏசி பண்ணிருக்கணும், ஏர் கண்டிஷனர் பண்ணிருக்கணும் நம்ம சர்ச்சு. ஆமென். அதுல நம்ம உட்காந்து தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுவோம், ராஜாக்கள் சும்மா நடந்து வரக்கூடாது, கார்ல வரணும். ஆமென். ராஜாக்கள் எப்படி வரணும் நான் கேட்பேன், எங்க பாவம் ரதம், எங்கப்பா அதாவது நிறுத்திருக்கான் பாருங்க, யாராவது சாரட் எங்க அதாவது உட்காந்துருக்கான் பாருங்க டிரைவரு. ஹல்லேலூயா. அப்படி வரணும் ராஜாக்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட காலத்திற்கு கத்திரமலை கொண்டு வருவா. ஆமே. நான் தெல்லு பூச்சிங்க, நான் அப்படியே உட்காந்துருப்பேங்க, அப்படியே உட்காந்துட்டு எவனாவது ஓட்டிட்டு போவாங்க, நான் அப்படியே பார்த்து வேடிக்கை பார்ப்பேங்க. அப்படியே ஓடி போய் அவட்ட 100 ரூபாய்க்கு ஓடி நிற்பாங்க, அவன் விண்டோ திறந்தா கொடுப்பாங்க 100 ரூபா கார்ல இருந்து. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை கத்த மாற்றுவார். ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோம். ஆமே. பாஸ்டர் பாருங்க வந்தாரு, தீர்க்கதரிசி சொன்னாரு, சுடுகாட்டுல வாழ்ந்தவரு நம்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க, எப்படியாப்பட்ட உயர்வை கத்திர கொடுத்திருக்கிறார். ஆமே. சிறு வயதுல கொடுமையான காலங்கள், இந்த பிள்ளைகள் தேவ வார்த்தையை கேட்டுட்டு இருக்காங்க. அவர் சுடுகாட்டுல அதை பேசுற அந்த வார்த்தைகள் தான் கேட்டுட்டு இருந்தாரு. சுடுகாட்டுல பணம் புதைக்கும் போது என்னென்ன வார்த்தைகள் பேசுவாங்க அதை கேட்டுட்டு இருந்தாரு. அழுகுரல் தான் கேட்டுட்டு இருந்தாரு, ஒரே அழுகுரல் தான். சுடுகாட்டுல இன்பம் கிடையாது, துன்பம் தான் உண்டு. சுடுகாட்டுல என்ன, இந்த மாதிரி வார்த்தைகள், சாப வார்த்தைகள் தான் உண்டு, ஒரே அழுகுரல் தான் கேட்க முடியும். அந்த வார்த்தைகள் கேட்டு வாழ்ந்தாரு. கத்தரை உயர்த்தினாரா இல்லையா, இன்னைக்கு வாழ வைக்கிறாரா இல்லையா? கத்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டா நம்ம வாழ்க்கை மாறும். ஆமென். யாருடைய சத்தத்தை கேட்கணும்? சண்டை நடந்துகிட்டே இருக்கும் வீட்டுல, யார் யாருக்கு, அப்பாவும் அம்மாவுக்கும் இல்ல உங்களுக்கும் கணவருக்கும் உங்களுக்கும் மனைவிக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். இறைச்சலுக்கு நடுவில் ஆவின பேசுவாரு. செங்கடல் எழும்பிடிக்குது, செங்கடல் மிரட்டுது, மோசையை மிரட்டுது, இஸ்ரேல் மக்களை செங்கடல் மிரட்டுது. போயிடுவியா, வழி விட்டுருவனா, உன்னால முடியுமா அப்படின்னு மிரட்டுது. அந்த நேரத்துலதான் ஆவியனவர் திருவிழம் பெற்றாரு. மோசட்ட கையில மாற்றம் உயர்த்து, உன் கோலை நீட்டு, இந்த செங்கடல் இரண்டா பிளக்கம். அப்படி சத்தமாக பேசினார் அந்த நேரத்துல வந்து. ஏய் மோசே, ஏய் மோசே, கையில் என்ன வைத்திருக்கிறாய், கோல் தேவனே நீட்டு. அப்படியே பேசினா, இருதயத்தில் பேசினார். நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம், சத்தமா அசரீரி கேட்காதா, அந்த அசரீரி கேட்காதா, கேட்டாலும் நம்மளுக்கு விளங்காது. ஏன்னா அது ஆவில இருந்து பேசுவாரு, விளங்காது. அதோட வேற, அதோட டியூன் வேற, அந்த சவுண்ட் வேற. அந்த சவுண்ட் உள்ளுக்குள்ளதான் கேட்கும், அந்த சிஸ்டம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உள்ள பேசுவாரு, உள்ள பேசும்போது உள்ளான காதல தான் கேட்கணும், கேட்டு சுத்தம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. வனாந்தரத்துல மக்கள் என்ன பண்ணாங்களாம், வனாந்தரத்துல சத்தத்தை கேட்டாங்களா, கேட்டாங்க, சித்தம் செஞ்சாங்களா, இல்ல. அதனால வனாந்தரத்துல செத்தார்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுதா இல்லையா, சத்தம் கேட்டாங்களா எல்லாரும், எல்லாரும் கேட்டாங்க, சித்தம் செஞ்சாங்களா, சித்தம் செய்யல. அதனால வனாந்தரத்துலயே எல்லாருக்கும் சமாதி. ஹல்லேலூயா. சத்தம் கேட்டா பண்ணும், சித்தம் செய்யணும். ஆவி என்ன சொல்றாருன்னா உடனே செஞ்சிடணும். நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், உடனே நீங்க வந்து ஒரு நியாய திருப்பின் ஆவியை மட்டும் வந்துடக்கூடாது. ஆவியன் எப்படி நான் பேசுறேன், ஒரு முறை போயிருக்கிறேன், ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கிறேன். பரிசுத்தாவின் சொல்றாரு, உன் பரிசுல உள்ளது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருன்னுட்டாரு. நடந்த சம்பவம், பெட்ரோல் போட கூட காசு கிடையாதுங்க, போயிருக்கிறேன். இந்த இது அதுக்குன்னு பிரிச்சு வச்சிருக்கிறேன், பிரிச்சு வச்சுட்டு கொஞ்சம் பிரிச்சு வச்சு என்ன பண்ணுவோம், பெட்ரோலுக்கு அதுக்குன்னா வேணும்னு வச்சிருப்போமா இல்லையா,
பரிசுத்தாவி சொல்றாரு, பரிசுத்தம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணு, எம்டி பண்ணிட்டு என்ன பண்ணு, எம்டி பண்ணிட்டு வா. எப்படி சொல்றீங்க எம்டியா, பரிசு உள்ள எல்லாம் தூக்கி போட்டு வாங்குறாரு. சத்தம் செய்ய கேட்டுட்டேன், இப்ப சித்தம் செய்யணுமா செய்யக்கூடாதா? சித்தம் செய்ய இடிக்குது, எது இடிக்குது? பெட்ரோல் பண்ணுமே, வண்டி 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 இடையில நின்றுட்டு என்ன பண்றது? ஹலேலூயா, உன்னை பார்த்தேன், சத்தம் கேட்டதுதான் நம்ம செஞ்சு ஆகணும், சத்தம் கேட்டோம், அப்படி தூக்கி போட்டு வந்துட்டேன். ஆனா வரும்பொழுதே கத்திர ஆசீர்வதித்தான். ஹலேலூயா, சத்தம் கேட்ட என்ன பண்ணும், சத்தம் கேட்டுட்டேன், ஐயோ பாக்கெட்ட பிடிக்கிட்டு வருப்பா, பரிசு பிடிக்க திண்டு வருப்பா இயேசு அப்படின்னு மடக்கி வச்சுக்கிட்டேனா, அதோட இருந்துட வேண்டியதான். ஹலேலூயா சொல்லிட்டாரா, செஞ்சிடணும். ஆமென் சொல்லிட்டாரா, செஞ்சிரு. சொல்லிட்டாரு, நல்லா கேட்டேன், அவரு தான், அவரு தானே அந்த சத்தம். ஆமா செஞ்சிடணும், ஆமீன் சொல்லுங்க. கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு, கண்டிப்பா உயர்த்துவாரு, கண்டிப்பாக உயர்த்துவாரு. ஆமென். சத்தம் கேட்டாச்சு, சித்தம் செஞ்சாச்சு, ஆமீன் சொல்லுங்க. ஆனா சத்தம் கேட்டும் சித்தம் செய்யலாம் ரொம்ப டேஞ்சரு. ஒரு சகோதரி தான் சொன்னாங்க, மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு, பரிசுத்தா என்ன பண்ணாரு, பேசினாரு, இந்த காணிக்கை கொடுன்னு சொன்னாரு. ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும்போது பிண்டி வந்து என்ன பண்ணாங்க, காணிக்கை கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா சத்தம் கேட்டா உடனே என்ன பண்ண, சுத்தம் செஞ்சிடணும், ஆமீன் சொல்லுங்க. அண்ணுன்னு சொன்னாங்க, அந்த பணம் தான் எனக்கு வாழ்வாதாரமா இருந்துச்சு, அந்த வாரம் புள்ள அந்த காசு இருந்தா தான் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அதையே ஆவியா சொன்னாரு, கொடுக்க சொன்னாரு, நான் கொடுத்தேன், நான் கத்திர என்ன ஆசீர்வச்சாரு, ஆமீன் சொல்லுங்க. ஹலேலூயா. சத்தம் கேட்டா என்ன பண்ணணும், சுத்தம். சத்தமே கேட்காத இருக்கிறது டேஞ்சரு, சத்தம் கேட்டு சுத்தம் செய்யாதது டேஞ்சரோ டேஞ்சரு. இப்படியும் குத்துறீங்க, அப்படியும் இப்படி வந்தாலும் குத்துது, இப்படி வந்தாலும் இடிக்குதுனா அதான் வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இப்படியும் வெட்டும் இப்படியும் வெட்டும். நான் எடுத்து உங்களை வெட்ட வரணும்னு வச்சுக்கல, தேவனுடைய வார்த்தை எடுத்து, இன்னைக்கு ஐஸ்காரன் வந்திருக்காரா, போட்டுருந்தா ரெண்டு போடு. ஹலேலூயா. என்ன ரெண்டு போட்டு பதம் பார்த்துதான் அங்க போடும். தேவனுடைய வார்த்தை அப்படி, தேவனுடைய வார்த்தை அப்படி, இப்படி வெட்டினா இங்க ரெண்டு போடு போட்டுதான் அங்க வரும். ஹலேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஒன் சைடு வால் கிடையாது, டூ சைடு. ஆமென். ரெண்டு சைடு வெட்டும், அங்கேயும் வெட்டும் இங்கேயும் வெட்டும். நீங்க முருகன் வந்திருக்காரா, ரெண்டு போட்டுருவோம். ஹலேலூயா. என்ன போடும் ஃபர்ஸ்ட், அதனால ஜாக்கிரதையா பேசணும். அதனாலதான் பேசுற வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியது இருக்கு, ஏன்னா தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம என்ன சபைக்கு சொல்றோமோ அந்த வார்த்தை முதல்ல நம்ம தலையில வந்துட்டு தான் போவோங்க. யாருக்கு முதல்ல வந்துட்டு போவோம், நான் ஆசீர்வதிக்கிற வார்த்தையை பேசுறேன்னா முதல்ல என்ன ஆசீர்வதிச்சு என்ன உயர்த்தோம், அடுத்த சபைக்கு அந்த வார்த்தை வரும். நான் வந்து உங்களை சபிச்சு பேசுறேன்னா அந்த வார்த்தை முதல்ல என் தள்ள வரும், அடுத்தது அந்த வார்த்தை அடுத்து உங்களுக்கு வரும். அதனாலதான் ஆசீர்வதிக்கிற மாதிரியே வார்த்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. கத்தர் பேசுறாரோ இல்லையா, தெளிவா சொல்லிட்டேன். நேற்று ரொம்ப பயங்கரமான விஷயம், சிமெண்ட் சொல்லணும், ஜல்லி சொல்லணும், அது சொல்லணும், இது சொல்லணும், அப்படி பணம் ரெடி பண்ணணும், அது பண்ணும், இது பண்ணும். எவ்வளவு சூழ்நிலை இருந்திருக்குன்னு பாத்துங்க, எவ்வளவு இறைச்சல் மிகுந்த மனம் எவ்வளவு இறைச்சல் மிகுந்ததா இருந்திருக்குன்னு பாத்துங்க, மனம் எவ்வளவு ஒரு மாறி இருந்திருக்குன்னு பாத்துங்க. அந்த நேரத்துல பைக்ல போயிட்டு இருக்க ஆவியன் சொல்றாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு, இன்னைக்கு கவனம் சபைக்கு பேச வேண்டிய வார்த்தை. ஹலேலூயா. சார் நைட்டு எவ்வளவு டயர்டா இருந்திருப்போம், நைட்டு 10:30 வரலாம் எங்கன்னா ட்ரம்மு பேரல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நானும் ஜோதியம் எப்படி இருந்திருப்போம், 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு தேவனே சொல்லிட்டீங்க ஆவியனை வார்த்தையை கேட்கணும்னு, சரி அடுத்தது என்ன, செட்டிங்ஸ் மாறி காக்கடா, செட்டிங்ஸ் மாத்தணும்னு செட்டிங் சிம்பிளை காட்டுறாரு. ஹலேலூயா. பேசுறாரு இல்லையா, இறைச்சல் மிகுந்த மனது, ஒரு அமைதியான மனது அல்ல, அந்த இறைச்சல் மிகுந்த மனதிலையும் பரிசுத்தவன் பேசுறாரு. ஆமீன் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா நிலையிலும் அவர் பேசுவாரு, எல்லா நிலையிலும் வழி உண்டு பண்ணுவாரு, வழி இல்லாத இடத்துல வழி உண்டு பண்ணுவாரு, அந்த நேரத்தில் நம்ம இருதயத்தில் பேசுவார். ஆமென். செங்கடல் எழும்பி நின்று நம்மளை மிரட்டி கொண்டிருக்கும் பொழுதும் பரிசுத்தவன் பேசுவாரு. அந்த வார்த்தையை கேட்டு செயல்பட்டோம்னா செங்கடல் இருக்காது, செங்கடல்ல வழி உண்டாயிருக்கும், கட்டாந்தரை உண்டாயிருக்கும். ஹலேலூயா. ஹலேலூயா. ஹலேலூயா சொல்லுங்க. அப்படின்னு பேசுறாரு இல்லையா, இந்த கேப்ல வஞ்சிக்கிராவிகள் சில பேசுறோம், அதையும் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம முடிக்கலாம். வஞ்சிக்கிராவிகள் 1 தீமோத்தேயு 4:1 ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த சேனலை பயன்படுத்தி என்ன பண்றோம், பரிசுத்தாவின் பேசுறது ஒரு சேனல் வச்சிருக்காரு நம்ம காதுல, இருதயத்தின் காதுல பேசுறாரு. இதை பயன்படுத்தி தான் ஆவிக்குரிய மண்டலம் செயல்படுது. பிசாசும்
உங்க இருதயத்துல இது மாதிரி கலைகளை போட்டுதான் அவன் என்ன கிரியைகளை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இயேசுவும் உங்க இருதயத்துல வார்த்தையை போட்டுதான் செய்ய முடியும். இதை பயன்படுத்தி வஞ்சிக்கிறவிகள் என்ன செய்யுதுன்னா, உங்கள்ட்ட தவறான உபதேசத்தையும் தவறான கிரியைகள் செய்ய வைக்கவும் இருதயத்துல பேசுறது. வசனம் தெளிவா சொல்லுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சுடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதன்னு சொல்லும் வஞ்சிக்கிறாவி. என்ன சொல்லும் வஞ்சிக்கிறாவி எப்படி பேசுன்னு பாத்துங்க. சில சிம்பிள்ஸ் சில எக்ஸாம்பிள்ஸ் கத்த கொடுக்குறாரு. இதான் வஞ்சிக்கிறாவி பேசுனது தாண்டா அது அப்படின்னு சொல்றாரு. விவாகம் பண்ணக்கூடாதுங்குவாரு. சொன்னது ஆவியானவரா பிசாசா? உள்ளுக்குள்ள இருதயத்துல என்ன சொல்லும், முதல் திருமணம் திருமணம் பண்ணவங்க மீண்டும் என்ன பண்ண, அடுத்த திருமணம் பண்ண வேற ரெடி பண்ணாதீங்க. வசனம் சொல்லுது விவாகம் விவாகம் பண்ணாத அப்படின்னு ஆவியன்ட்ட பேசிட்டாரு. என்ன விவாகமே பண்ணக்கூடாதுன்னு ஆவியன் என்ன பண்ணிட்டாரு? இங்க வசனம் சொல்லுது தெளிவா சொல்லுதுங்க, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் சொல்லிட்டு, பிசாசு யார்ட்ட பேசும் எப்படி பேசும் சில வார்த்தைகள் சொல்லி பேசும் சொல்லிட்டு, விவாகம் பண்ணாத விவாகம் விவாகம் பண்ணக்கூடாது. விவாகம் பண்ணா இயேசுட என்ன பண்ணக்கூடாது, நீ இயேசுட நீ பரிசுத்தம் கிடையாது, இயேசு கிட்ட பேச மாட்டாரு, நீ பரலோகம் போக முடியாது, விவாகம் பண்ணாத. ஹல்லேலூயா. அடுத்தது விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். என்ன பொய்யர் என்ன பண்ணுவாங்க, பொய்யர் வந்து இதயத்துல பேசுவாங்க, பிசாசு பேசுவோம். எப்படி பேசுனா, கத்தர் பரிசுத்தமாக்கினதை சாப்பிடாதுன்னு சொல்லும். இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அனைத்தையும் பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்து சிலுவைக்கு ஏறுவதற்கு முன்பு இருந்த நிகழ்வு வேறு, சிலுவைக்கு பின்பு இருக்கிற நிகழ்வு வரலாறு வேறு. எல்லாத்தையும் மாட்டிட்டாரு, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. வசனம் சொல்லு பாருங்க, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. பக்கத்துல கை கொடுங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கு. தேவன் படைச்சது கெட்டதை என்ன பண்ண மாட்டாரு, கெட்டதுனா படைக்க மாட்டாரு. அவர் கெட்ட தேவன் அல்ல, அவர் நல்ல தேவன். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கு. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. தேவனே இந்த உணவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க சாப்பிடலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஜபத்தோடு சாப்பிடு சொல்லுங்க. ஜபத்தோடு என்னங்க இந்த விரி குழம்பு அந்த குழம்பு இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நீங்க ஆட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, கடா குழம்பு வச்சு சாப்பிடுறீங்கன்னு சொல்றீங்களா, கரிசோறு வச்சு சாப்பிடுறீங்க. வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய். ஆதாமின் சாபத்திற்குள் போன இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் காரியங்களை இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தன்னுடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்னதான் சாப்பிட போறோம், நம்ம என்ன பன்னியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி பண்ணி சாப்பிட்டா கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி சாப்பிட்டா ஒண்ணும் இல்லையா? நான் சொல்றேனா அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது, எங்க பாஸ்டர் பண்ணி எங்களை திங்க சொல்லிட்டாருங்க. எவனுக்கு பண்ணி கிடைக்குதுங்க, வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணி. அல்லேலூயா. அவன் அமெரிக்கன் தின்னுட்டு இருக்கிறான். இங்க இருந்து போன ஒரு பிராமின் பொண்ணு வந்து அங்க அமெரிக்காவில பண்டிகை தின்னுட்டு இருக்கு. அதுதான் வந்து அமெரிக்காவில துணை அதிபரா இருக்கு. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அந்த காலநிலைக்கு ஏற்றவாறு உணவு பழக்கங்கள் பின்பற்றப்படுகிறது. அவன் அவங்க குளிர்லயும் இதுலயும் நடுக்கத்திலயும் அவ்வளவு சொற்று போட்டும் கை காலம் நடுக்குது. அவன்கிட்ட போய் நீ வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, ஏ இத சாப்பிட்டாதான் எனக்கு புரோட்டீன்ஸ் கிடைக்கும், எனக்கு கொலஸ்ட்ரால் கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு செத்து வந்தான் அவன் சொல்லுவான். அல்லேலூயா. நம்முடைய காலநிலை வேறு, நம்மளுக்குன்னு இந்த சூழ்நிலைகள் வேறு, நியமிக்கப்பட்டிருக்க உணவு வகைகள் வேறு. ஆமேன். உன்னை அவன்கிட்ட போய் அவன் கழுத்துல தொண்டையில் என்ன பண்றது, தொண்டையில் கத்தியவை கத்தியவை கத்தியவை. உன் வயிறு ஃபுல்லா இருக்கும், அடுத்து உன் தொண்டையில கத்திய வைக்க சொல்லிருக்க வசனம். ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கு.
உனக்கு இன்னும் மனசு திருப்தி ஆகலையா? அடுத்த வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்று தள்ளப்படத்தக்கதல்ல. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க என்னது படிங்க, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஆமென். அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். உணவு அப்படி பரிசுத்தமாக்கப்படுது. கடைக்கு போய் சாப்பிடுறோம், ஹோட்டல்ல அவன் எதுக்கு படைச்சானோ, எதுக்கு பண்ணானோ, என்ன பண்ணானோ, எப்படி சமைச்சானோ, ஹல்லேலூயா, தெரியுமா நமக்கு? தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. உன ஸ்தோத்திரத்துல தேவனே உணவை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே திமோத்தேயுல சொல்லிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டா அந்த உணவுனால எந்த தீங்கும் உடம்புக்கு வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, புரியுதுங்களா? ஆனா பிசாசு உள்ளவங்கள சொல்லுவான், என்கிட்டயும் சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சொல்றேன், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டுதான் தெரிந்து வருகிறோம். நான் அப்ப பைபிள் காலேஜ் படிச்சிருக்கும் போது பிசாசு சொல்லிட்டான், இந்த உணவுகளை நீ சாப்பிடாது. என்னமா சில உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன்னே, சில காய்கறிகளை சாப்பிடாதான்ட்டான். அதெல்லாம் சாப்பிடுறது இல்லை, ஆனா சாப்பிட மாட்டேன். ஏன்னா வஞ்சிக்கிற ஆவிகள் ஆவியானவர் பேசுற மாதிரியே பேசுறோம், இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டான். அந்த சில காய்கறிகளை சொல்லி அது எப்படியாப்பட்டதா இருந்தாலும் சாப்பிடுறதே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் சிலர் இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், என்ன ஜோதி, இது எனக்கு பிடிக்காது, அது பிடிக்காது, அது வேணாம், இது வேணாம் அப்படின்னா வசனத்துக்கு விரோதமா நடக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு எல்லாம் பிடிக்கணும். எனக்கு அந்த கதம் பிடிக்கும், இந்த கதம் பிடிக்கும், அது பிடிக்காது, இது பிடிக்காது, அந்த கறியா கொண்டு கொண்டு வயிறு ஃபுல்லா கொட்டிப்பா, இதை எடுத்து போடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடே நீங்கள் சாப்பிட்டால் எல்லாம் உங்க வயிறுக்கு செட்டில் ஆகும், ஜீரணம் ஆகும், டைஜஷன் ஆகும். ஹல்லேலூயா. என்கிட்ட சொல்லிவிட்டான், நான் அந்த காய்கறியே சாப்பிடுறது இல்ல. ஆவி நான் சொன்னார், எவன்டா அவன்ட்ட சொன்னதுன்னு அடுத்து கேட்டாரு, அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. இது சாப்பிட்டுனா உனக்கு இப்படி வந்துடும், அது சாப்பிட்டா அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவான் வஞ்சிக்கிறாவிகள். ஹல்லேலூயா. இந்த சேனல் ஒண்ணுதான், அந்த சேனலை வச்சு பிசாசும் பேச முடியும், பரிசுத்தாவினர் பேச முடியும். நீங்க தான் அறியணும், வேதத்துக்கு புறம்பாக ஒண்ணு பேசுகிறது என்றால் அது பிசாசு. வேதத்திற்கு ஆதரவாய், வேதத்திற்கு சாட்சியாய் பரிசுத்தாவினர் பேசுவார். அல்லேலூயா. தேவன் தெரியும் சொல்லு, வசனத்தை எதிர்க்க சாப்பிடுறா, சாப்பிடுறா, இத போய் பெருசா யோசிச்சுக்கிட்டு இருக்க, சாப்பிடறே, ஸ்தோத்திரம் மட்டும் சாப்பிட அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு ஆவியானவர். பிசாசு குட்டப்படுத்தும், அது திணியில திணியில, அதுதான் உனக்கு வந்துட்டு, அது சாப்பிடல சாப்பிடல, அதான் உனக்கு இப்படி வந்துட்டு. யார் சொல்றது? புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், பரிசுத்தாவியானவர் வேதத்திற்கு சாட்சியா தான் இருப்பார், வார்த்தைக்கு சாட்சியா தான் இருப்பார், ஆதரவா இருப்பார். ஆமே. இல்ல எழுதி வச்சுட்டு மாத்தி மாத்தி என்ன பண்ண மாட்டாரு, எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு. ஆமே. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணா, ஏசு மாறிட்டாருங்க, அன்னைக்கு எழுதினாருங்க, இன்னைக்கு மாறிட்டாரு, மாறிட்டாருங்க. அவரு காலம் மாறுது இல்லையா, காலம் மாறுது இல்லையா, ஏசு மாற மாட்டாரா? கலைஞர் அண்ணா, ஒரு காலம் மாற மாட்டான். கையை தட்டி வந்த தேவனுக்கு ஹல்லேலூயா. என்னத்தை சொல்றது அந்த தேவனை பார்த்து நிறைய ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். நேற்று காலையில 15-20 பேர் வேலைக்கு வந்துட்டாங்க, காசே இல்லை. நான் சொன்னேன், இருந்த காசுக்கு, கடன் வாங்கின காசுக்கு, அதையும் சொல்லிடுறேன், கடன் வாங்கிருக்கோம், வாங்கின காசுக்கு இந்த கம்பி எடுத்து போட்டாச்சு. 17,000 கம்பி பிளஸ் ஜேசிபிக்கு 4, அது வந்து வாங்கி எடுத்து போட்டாச்சு. காலில் இங்கே வந்து நிற்கிறேன், என் பாக்கெட்டில் 300 தான் இருக்கு. மேஸ்திரி இங்கே சிமெண்ட்டுங்கிறாரு, ஹல்லேலூயா, வேலை ஆரம்பிக்கணும், இங்கே அதுங்கிறாரு, இதுங்கிறாரு, அதுங்கிறாரு, இதுங்கிறாரு. இருந்த 300 ஜோதிக்கையும் சுருக்கட்டையும் கொடுத்து பெட்ரோலை வாங்கிட்டு வாங்கினாங்க, தண்ணி இறைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நின்று கொண்டிருக்கிறேன், கத்தரறிவார். என்ன செய்யறது தெரியல, ஆனால் விசுவாசத்தில் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், 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 போராடிட்டு இருக்கணும். அடைச்சு போயிருக்கு, மனது திகில் அடைச்சு போய் நிக்குது. செஞ்சாருங்க, முடிக்கும் பொழுது கையில 50,000 இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள இன்னைக்கு காண்கிட்டு நடக்குது, கத்தர் செஞ்சனாலதான் நடக்குது. ஆமே. ஒன்று இப்படி வச்சுக்கிட்டே இறங்க, களத்தில் இறங்கலாம்னா ஒரு 50,000 அப்படிதான் வச்சுக்கிட்டே இருந்தோம்.
வச்சுக்கிட்டு 2 லட்சம் கையில வச்சுக்கிட்டு தான் களத்துல என்ன பண்ணான், 2 லட்சம் வச்சுக்கிட்டு தான் களத்துல இறங்கணும்னா இருந்த 50,000 ஆடு மாடு தின்னு நாய் தின்னு எல்லாம் தின்னு முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. எங்க 50 காணுமா? 50 காணா? அது நாய் தின்னு இருக்கு, ஆடு தின்னு இருக்கு, மாடு தின்னு இருக்கு, வண்டி உன் பைக்கு ஒரு பண்டாரம் தின்னுட்டு போர் போயிட்டுல. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிறத நான் இருக்கிற காசை வச்சு இதாண்டா இருக்கு, கம்பியா இருக்கடா, இருக்கிற காசு கம்பியா இருக்கு, இருக்கு, இதான் இருக்கு, ஜல்லியா இருக்கு, இதான் இருக்கு, மணலா இருக்கு. அவ என்ன சொல்ற? ஒரு முறையிலிருந்து பட்டு பாடத்தை என்ன பண்ணும், கற்றுக்கொள்ள. ஒரு 50,000 இருந்து கற்றுக்கொண்டதுனால இறக்கடா வந்து நிக்கிறான். 15 பேர் வேலை செய்யறாங்க. சிமெண்ட் அவங்களை கொடுத்தாகணும், என்ன பண்றதுன்னு தெரியல. சிமெண்ட் எங்க, சிமெண்ட் எங்கிறாங்க, என்ன பண்ணுவது தெரியல, என்ன செய்வது தேவனே, என்ன செய்வது? ஹல்லேலூயா. என்ன செய்வது? ஆவியானவர் வழிகளை திறக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சொல்றது ஈஸி, அதுக்குள்ள போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். மனநிலை எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க, இது எப்படி இருக்கும்? இறைச்சல் மிகுந்துதான் இருக்கும், மன உளைச்சலுக்குள்ள போக வாய்ப்புகள் உண்டு. கர்த்தர் அந்த நேரத்தில் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. இப்படி நாம் பாடுபட்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பேச்சு என்னவென்றால், அவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வரைகிறது, வெளிநாட்டில இருந்து கிழிக்கிறாங்களாம். என்னதுல இருந்து? எவன் தானா வெளிநாட்டுல மரத்துல காய்க்குதா பணம்? வெளிநாட்டுல பணம், மரம் பணத்துல மரத்துல பணம் காய்க்குது. அவங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க, வெளிநாட்டுல இருந்து வருங்க, வெளிநாட்டுல இருந்து வருங்க. ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தாவி நம் இருதயத்தில் என்று பேசியிருக்கிறார். ஆவியானவர் என்கிற பேசுற சேனலை வச்சு கொஞ்ச நேரம் கடன் வாங்கி பிசாசும் சில நேரத்துல பேசிடும். அதையும் ஆவியானவர் உங்கள்ட்ட சொல்லி கொடுத்திருக்கிறாரு. மேப்படியா சில சைடு காப்புல வந்து சிலது பேசிடுவான், அதை காது கொடுத்து கேட்காத. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், சோமனி முடிக்கலாம். ஸ்தோத்திரம்ப்பா, தேவனை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கத்திரை நோக்கி பாருங்க, கத்திரை நோக்கி பாருங்க. இயேசுவே, கத்திரை நோக்கி பாருங்க, கத்திரை நோக்கி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறான், திருவுளம் பட்டிருக்கிறான், நிறைய காரியங்களை பேசியிருக்கிறான், நிறைய காரியங்களை பேசியிருக்கிறான். அப்படியே நினைச்சு பாருங்க, அப்பாவை நோக்கி பாருங்க. என்ன, நிறைய நம்ம சபைக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. இப்போ ஃபவுண்டேஷன் தான் கான்கிரீட் போடுறோம், அடுத்து பெல்ட் கான்கிரீட் போடணும். இதெல்லாம் மனசில் வச்சு நம்ம ஜோம் பண்ண போகிறோம். உங்க இருந்து ஆவியனர் பேசுவாரு. அவர் பேசுனா சத்தம் கட்டா சித்தம் செஞ்சிருங்க. இந்த காரியங்கள் நடக்குமா? நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, எப்படி முடிப்பீங்க? உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருக்கு? உங்களால எப்படி முடியும்? எப்படி உங்களால முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்முடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இயேசுதான், பரலோகம்தான், வானம்தான். அந்த வானத்தை தான் நோக்கி பார்க்கிறோம், இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவை நோக்கி பார்த்தா முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. அந்த இருதயத்தோடு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆலயத்தை ஆசீர்வதிங்க, இந்த கட்டுமானத்தை ஆசீர்வதிங்க, வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவியானவர் பிரம்மாண்டமாய் 2,000 சதுரடியில் அது எழுந்து நிற்கட்டும். அது 2,000 சதுரடியில் அப்பா, அது அதோட முடிவதல்ல, அது வளரும். இரு அப்பா, வலது பக்கமும் இடது பக்கமும் முன்பக்கமும் அது வளரும், அது பெருகும். தேவனே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர், ஆவியானவரே, என் உள்ளத்துல நீங்க பேசிட்டீங்க. சத்தம் கேட்டு சித்தம் செய்ய போறோம், சத்தம் கேட்டு சித்தம் செய்ய போறோம். இந்த ஆலய பணி இது எங்களுடைய பணி, நாங்க அதை கட்ட போறோம், நாங்க அதை செய்ய போறோம், நாங்க ஜெபிக்க போறோம். நீங்க செங்கடலை பிளக்க போறீங்க, நாங்க காலை எடுத்து வைக்க போறோம். யோர்தான் குவியலா நிக்க போகுது, நாங்க கால் எடுத்து வைக்க போறோம். ஒவ்வொரு நபருக்கும் தைரியம் வரட்டும், நம்பிக்கை வரட்டும். உங்களால முடியும், நம்மளால முடியும். நம்மை பலப்படுத்துவார் கிறிஸ்து. நம்மளால கட்ட முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும், நம்மளால வாழ முடியும், நம்மளால செய்ய முடியும். கைகளை நீட்டு போடுது, கத்தர் அசைய உண்டு பண்ணுவாரு. கைகளை நீட்டுங்க, கைகளை நீட்டுங்க. ஆவியானவர் உங்க இல்லத்தை ஆசீர்விப்பாரு. கைகளை நீட்டுங்க. இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய பணி. இதற்காக எங்கள் கைகளை உயர்த்துகிறோம், இதற்காக எங்கள் கால்களை எடுத்து வைக்கிறோம். ஆசீர்வதிக்கிற
அனுப்பிறாங்க. ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கேட்க போற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவர்கள் இருதயத்துல பரிசுத்தாவை நீங்க பேசிருக்கிறீங்க, அதற்காக நன்றி இயேசு. உங்களுடைய கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பிதாவே ஆமென் சொல்லுவோம். கேட்ட வார்த்தையை ஒப்புவெடுத்து சகோதரர்கள் ஒருவர் சத்தமா ஜெபம் பண்ணுவோம்.